இந்த வீடியோ வழங்குவோர் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கேவி ஆனது இயக்கத்தில் காப்பான். பயஸ்டா ரிவ்யூ பண்ணுறான், சாண்டிக்கும் கவினுக்கும் பயங்கரமாக சொம்படிகிறான், உமெல்லாம் பேசுகிறான், இந்த லாஸ்லியாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறான், அவள் ஒரு இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் இது எல்லாமே உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிக் பாஸ் ரிவ்யூ அப்படின்றது என்னென்னா, யார் யார் உள்ள என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. இவங்க இன்றைக்கி இதெல்லாம் பண்ணாங்க, இவங்க இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த தான் சொல்கிறோம். இவங்க கரெக்டு, இவங்க தப்பு அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா அதை டிசைட் பண்ண போகிறது நீங்கள் தான், நாங்கள் வனிதா கிடையாது. நீங்கள் இது தான் பண்ணணும் டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும், யார் வின் பண்ணுறா, யார் கரெக்டு, யார் தப்புன்னு. இவங்களோட கேம் பிளான் இது, அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி பிரேக் டவுன் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 3 பார்க்க போகிறது டே 73 இன்னைக்கு. டே 72 தான் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நேற்று வந்த புது மூணு கெஸ்ட், சாக்ஷி, அபி, மோகன் வைத்யா, இவங்க மூணு பேரும் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும். அதில் அபி, நீங்கள்லாம் சேர்ந்து என்னை என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் கவின், தர்ஷன் இவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப வெக்ஸாகி போயிருக்கோமா, நீ வேணால் எங்களை என்டர்டெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பி பதிலுக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நம்ம அபிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்படியா போகுது? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வனிதாவும் சாக்ஷியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாக்ஷி யாரை உருகி உருகி லவ் பண்ணாங்களோ அவங்கள இப்போ ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவங்க யாருன்னா கவின். கவின்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்ற மேட்டரை இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சாக்ஷி, வனிதா, ஷேரன், அதுக்கப்புறமா ஷெரின், இவங்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ண அப்புறமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட கேம் பிளான் என்னவா இருக்குன்னா ஷெரினை வின் பண்ண வைக்கணும். அதாவது உள்ள இருக்க நம்ம சேரன், அதுக்கப்புறம் வனிதா, இவங்க ரெண்டு பேர் முன்னாடியே இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, அதுக்கப்புறம் எதெல்லாம் வெளியே ரீச் ஆச்சு, எதெல்லாம் வெளியே ரீச் ஆகலை அப்படின்ற மேட்டரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு வாக்குவாதம் வருது, என்னென்னா தர்ஷனுக்கும் ஷெரீனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இதை பற்றி பேசினோடனே ட்விஸ்ட் ஆயிடுறாங்க. ஷெரீனு இதை பற்றி இதுக்கு மேலே பேசாத, நான் காண்டாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷியை கூப்பிட்டு தனியாக நடந்து போயிடுறாங்க ஷெரீன். ஸோ இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா ஷெரீனுக்கும் அவங்களுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல நட்பு அப்படின்ற மேட்டரை சாக்ஷிக்கிட்ட பாத்தேரியில் வச்சு சொல்கிறாங்க. வெளியே கவின், மோகன் வைத்யா, சாண்டி, அதுக்கப்புறமா அப்போ சாக்ஷியும் உள்ளே வந்து உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாக்ஷி ஏதோ பேச போக அங்கே உட்காந்துருந்த நம்ம கவினை, கொசு நீ ஜாஸ்தியாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கலாச்சி விடுறாரு. காண்டான சாக்ஷி அப்படியே ஏந்து போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம், அதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கோல்டு வார் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதை இன்றைக்கி எபிசோட்லையுமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் நம்ம சாண்டியும் கவினும் கேம் பிளான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது, ஆனால் என்கிட்ட வரவிடாமல் பார்த்துக்கோ, சண்டை மட்டும் போட்டுறாதரா கவினு அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி ஒரு சைடு சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாமே ஒரு கேம் பிளானாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியே அமைதியாகுது வீடு, ஏன்னா நைட் ஆகிடுச்சு, எல்லாம் தூங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக டே 73 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. சில்லாக்ஸ் பாட்டோட சில்லாக்ஸ்ன்னு பயமாக பிக் பாஸ் பாட்டு போட்டு விட எல்லோரும் ஆடுவாங்கன்னு பார்த்தோன்னா எல்லாரெல்லாம் ஆடலை. ரொம்ப நாள் கழித்து சாக்ஷி டான்ஸ் ஆடுறதை பார்க்க முடிஞ்சது. நம்ம அபியும் லாஸ்லியாவும் டான்ஸ் ஆடுறதையும் பார்க்க முடிஞ்சது. லாஸ் உள்ளே இருந்தாலும் ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடுறதே கிடையாது, ஏன்னா அவங்க வந்து காதல் வயப்பட்டதுனால கவின் ஆட வேணாம்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஆடல, ஆனால் இன்றைக்கி அவங்க டான்ஸ் ஆனாங்க அபி கூட சேர்ந்து. நேற்று அபி சொன்ன அட்வைஸு இன்றைக்கி பழிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி முடிகிறாங்க. அதுக்கடுத்து இமீடியட்டாக அதுக்கடுத்து ஷெரீனு டைரக்டாகவே வனிதா கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி நானும் கவினும் தான் சேர்ந்து சமைக்கணும், என்னால் கவின் கூட வேலை செய்ய முடியாது, எனக்கு கவின் கூட வேலை செய்கிறதும் பிடிக்கல, அவன் வந்தால் நான் இரிட்டேட் ஆகிடுவேன், அவனை வரவேணாம்னு சொல்லி நான் தனியாக சமைச்சிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த கேப்டன் ஆன வனிதா கிட்ட சொல்கிறாங்க. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் குரூப்பாக உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதில் பயங்கரமாக புலம்புறது யார், நம்ம மோகன் வைத்யா சேரன்கிட்ட பயங்கரமாக புலம்பின்னு இருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் பண்ணது இப்படி, அவங்க பண்ணது இப்படி, இது லாஸ்ட்லியாவெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து மோகன் வைத்யா வந்து சேரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் கேட்டு சேரன் ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணுறாரு, அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு விஷயமா, இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருந்தாலும் கட் பண்ணால் வெளியே சாண்டி, கவின், இந்த டீம் எல்லாருமே வெளியே உட்காந்துட்டு நம்ம அபிகிட்ட சொல்கிறாங்க, வெளியே போனதில் அப்படியே திரும்பி உள்ளே வந்திருக்கிறது நீ மட்டும்தான், ரெண்டு பேரும் எங்களை பழிவாங்கன்னே வந்திருக்காங்க, அதுவும் நைனாலாம் பயங்கரமாக வந்துருக்காரு அப்படின்னு சொல்ல அபியும் அதை ஒத்துக்கிட்ட மாதிரி, ஆமாம் ஆமாம்
இதில் ஒரு பெரிய பிளானே இருக்குது, நான் தான் வந்து எதுவும் தெரியாமல் அப்படியே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியும் சொல்கிறாங்க. இந்த கேம் பிளான் என்ன அப்படின்றது தெரியாமல் மற்றவங்கலாம் வந்து அப்படியே முழிச்சுன்னு இருக்காங்க. சாண்டியும் கவினும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் நம்ம ப்ரோமோலே பார்த்துட்டோம். இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கப்ப நம்ம வனிதா சாக்ஷியை கூப்பிட்டு போயிட்டு ஷெரீனுக்கு என்ன பிரச்சனைனே தெரில, குரூப்பில் சேர்த்துக்க மாட்டேன்றான், டிஷர்ட் தர மாட்டேன்றா, அப்படிலாம் கோச்சிக்கிறா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷெரீன் பண்ணுறதை வச்செல்லாம் புலம்பின்னு இருக்காங்க. இன்னொரு சைடு மோகன் வைத்தியா சேரன் கிட்ட நீங்கள் அவங்களாம் நம்பாதீங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு புலம்பின்னு இருக்காரு. இப்படியா மாற்றி மாற்றி ஒருத்தரை பற்றி ஒருத்தர் போட்டு கொடுத்துனே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏதாவது இன்ட்ரெஸ்டாக பேசுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பேசலை. கட் பண்ணி முடித்தா நேற்று டாஸ்க்கு இன்றைக்கி கண்டினியூ ஆகுது. அந்த தலைவாணி வைக்கிறதுக்கான டாஸ்க்கு தான் அது. அந்த தலைவாணி டாஸ்க்கில் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சில பொருட்கள்லாம் அனுப்புவாங்க, எல்லா பேக்லேயும் பொருட்கள் வராது, வர பேக்லேருந்து பொருட்கள் எடுத்து அதை வச்சு தலைவாணியை தைக்கணும். ஸோ அந்த ஸ்பெஷல் பொருட்கள் இருந்தால் தான் அதை வந்து உங்களோட குவாலிட்டி கண்ட்ரோலையும் மீறி பிக் பாஸ் ஏற்றுக்கொள்வார் அப்படின்றத வந்து ரூலாக வைக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ அந்த ரூலை வச்சுட்டு எல்லோரும் டாஸ்க்கு ரெடி ஆகிறாங்க. வழக்கம் போல் வந்து டாஸ்க்னால் நல்லா பண்ணுறது யார், ரெண்டே பேர் தான், ஒன்று முகினு இன்னொன்று வந்து தர்ஷன், இவங்க ரெண்டு பேர் தான் நல்லா பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டைலாம் போட்டு அந்த பேக்லாம் எடுக்கிறாங்க. ஒரு சைடு எல்லாருமே வந்து உட்காந்து தலைவாணி தச்சின்னு இருக்காங்க. அப்பப்போ கான்வர்சேஷன்ஸ் வருது, ஆனால் அதை பெருசாக நம்ம போவேனா. இங்கே கட் பண்ணால் நம்ம தர்ஷனுக்கு லைட்டாக கையில் அடிபட்டுருது. அந்த இதெல்லாம் வந்து லாஸ்ட்லியாகவே போய் மருந்துலாம் போடுறாங்க தர்ஷனுக்கு. ஸோ இந்த எல்லாமே முடிஞ்சு குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல்னு வரப்போ என்ன ஆகும், சண்டை வரும். சண்டை வந்தால் என்ன ஆகும், வனிதா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வனிதா பேச ஆரம்பித்து அவங்க ஒரு சைடு பேசின்னு இருக்க, இவங்க ஒரு சைடு பேசின்னு இருக்க, ஆனால் இன்றைக்கி ரொம்ப பேசாமல் இவ்வளோ தலைவாணி தான் செலக்ட் ஆச்சு, இவ்வளோ தலைவாணி தான் செலக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு அளவு முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு உள்ளே போய் எல்லாருமே பிக் பாஸ் முன்னாடி உட்காந்துருந்தாங்க, அதாவது பிளாஸ்மா டிவி முன்னாடி உட்காந்துருந்தப்ப யார் வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீம் தான் அந்த தலைவாணி டக்கரே டாஸில் வின் பண்ணாங்க. ஏன்னா நம்ம தர்ஷன் பயங்கரமாக ப்ளே பண்ணதுனாலையும், நம்ம வனிதா ஷெரீன் அந்த மாதிரி ஆளுங்க தைக்கிறதுல பெஸ்ட்டாக இருந்தனாலையும் இந்த டீம் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டீம் தான் வின் பண்ணிச்சு. அதுக்கடுத்ததாக எல்லாம் முடிஞ்சதுரா சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியல. நம்ம கவின் சோகமாக படுத்துன்னு அதுக்கு நம்ம லாஸ்ட்லியா அங்கேருந்து வந்துட்டு ஆறுதல்லாம் சொல்லி ஒரு சைடு சமாதானப்படுத்துகிறாங்க. சாண்டியும் வந்து ஏதோ சமாதானப்படுத்துறாரு. இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மொக்கையாக போகுது. இன்னொரு சைடு சாக்ஷியும் ஷெரீனும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, கவின் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் லாஸ்ட்லியா சேரனை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இது மாதிரியே மறுபடியும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால பிக் பாஸ் கூப்பிட்டு, பிக் பாஸ் பட்டிமன்றம், நீங்கள் தனித்தனியாக பேசுகிறத எல்லோரும் முன்னாடி இதில் இருந்தால் பேசுங்கடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு பட்டிமன்றம் வச்சுட்டாரு. வந்திருந்த மூணு பேரும், அதாவது இந்த மூணு கெஸ்ட்டும் தான் இன்றைக்கி அதுக்கு ஜட்ஜு. அவங்க முன்னாடி பட்டிமன்றம் நடந்தது, ஆளுக்காள் ஒரு டீமில் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ டீம், அதுக்கப்புறம் அந்த ரெட் டீம், அதே டீமோட மெம்பர்ஸ் தான் இந்த தடவை பட்டிமன்றத்துலேயும் இருக்கணும். ரெண்டு டீமாக இவங்க நடுவர்களாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான டாபிக் என்ன வந்ததுன்னா, விட்டு கொடுக்கறது சரியா தப்பா இல்லை போட்டி போடுறது சரியா தப்பா அப்படின்றது தான். அதாவது கவின் சாண்டி இந்த டீம் வந்து விட்டு கொடுக்கறத பற்றி பேசினாங்க, இந்த சைடு வந்து போட்டி போடுறது தான் கரெக்டாக அப்படின்றத பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே ப்ளூ டீமு இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், பயஸ்டாக பேசுகிறாங்க, பயஸ்டாக பேசுகிறாங்கன்னு. சி, உள்ளே இருக்க எட்டு பேருமே அவங்கவுங்களுக்கு என்ன கேம் வருமோ அந்த கேமை தான் விளையாடுறாங்க. சாண்டியும் கவினும் ரொம்ப அழகாக, அதாவது போன தடவை ஐஸ்வர்யா யாஷிகா இவங்க எப்படி கேம் பிளான் பண்ணி விளையாடினாங்களோ அதே மாதிரி தான் இந்த தடவை கவினும் சாண்டியும் கேம் பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஷெரீன் அவங்களுக்கு என்ன வருமோ அது பண்ணுறாங்க. சேரன் தனிச்சு நின்று விளையாடிட்டு இருக்காரு. சேரன் எப்படி தனிச்சு நிற்கிறாரோ அதே மாதிரி தான் தர்ஷனும் தனிச்சு நிற்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாரை விட இப்போ ஒரு ரெண்டு வாரமாக டாஸ்க்கை ரொம்ப அழகாக பண்ணுறது யாருன்னு பார்த்தா முகின். ஏன் முகினை காட்டவே இல்லை? நேற்று ஒரு கமெண்ட்டில் கூட நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது, அந்த ஆப்பிள் கர்விங், அதாவது அந்த கிராஃப்ட், அந்த இதெல்லாம் வந்து யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது யார் பண்ணியிருப்பா, முகின் தான் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நேற்று டாஸ்க்லேயும் சரி இன்றைக்கி டாஸ்க்லேயும் சரி ரெட் டீம்லேருந்து பயங்கரமாக விளையாடினது யாருன்னா முகின் மட்டும்தான். முகினை பெரிய அளவில் காட்டவே இல்லை, அவரை எல்லாருமே சேர்ந்து ஓரம் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. இவங்க அதாவது சாண்டியும் கவினும் யாரை வச்சு ப்ளே பண்ணுறாங்கன்னா தர்ஷனை வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா தர்ஷன் தான் ஸ்ட்ராங் கண்டென்டர். அது மட்டும் இல்லாமல் தர்ஷன் தான் வின் பண்ணுவார், தர்ஷன் தான் வின் பண்ணுவார்னு சொல்லிட்டு இப்போ தர்ஷனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன், தர்ஷனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேமை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் தர்ஷனை வெளியே தூக்க முடியும். ஏன்னா முகின் இந்த சீனில் கிடையாது. முகின் இருந்தார்னா இதே விஷயந்தான் முகினுக்கும் நடந்திருக்கும். ஸோ இது இவங்களோட கேம் பிளான். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம் பிளானை வச்சு விளையாடிட்டுருக்காங்க. இதில் கேம் பிளான் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக பக்காவாக விளையாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகின் சேரன்.
ஸோ லாஸ்ட்லியா சம்மந்தமே இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு இன்றைக்கி பிரச்சனையில் மாட்டின்ட்டுருக்காங்க. அவங்களுக்கு உள்ளே என்ன பண்ணுறான்ட்டு அவங்களுக்கே புரியாதனால தான் இந்த பிரச்சனை. இது எல்லாமே போயிட்டுருக்கு. இங்கே யாருமே பயாஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, யார் என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயந்தான். ஸோ இந்த சாண்டி அண்ட் கமின் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மேட்டரை முன்னாடி வச்சுட்டு மீதி நடக்கிற விஷயத்தெல்லாம் அழகாக பின்னாடி பிளான் பண்ணிக்கிறாங்க. மீதி எல்லாருமே பயங்கரமாக பிளான் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பட்டிமன்றத்தில் வனிதாவை பேச விடாமல் எல்லாரும் பேசினப்போ தான் தெரிஞ்சது இவங்க எல்லாரும் விட ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஷெரின். ஷெரின் வந்து இன்னைக்கு பட்டிமன்றத்தில் ரொம்ப தெளிவாக பயங்கரமாக நாக்கப்புடிங்கிற மாதிரி கேள்வி எல்லாரையும் கேட்டாங்க. அதுக்கு யாருமே பதில் சொல்லவும் முடியல. அதே மாதிரி இன்னைக்கு பட்டிமன்றத்தில் ஹைலைட்டாக பேசினது யாருன்னா தர்ஷன். தர்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, யாரும் பிச்சை போட்டோ விட்டு கொடுத்தோ எனக்கு வந்து எந்த டைட்டிலும் வேணாம், என்னோட பாஸ்ட்டை பற்றி யாரும் பேசவும் வேணாம், எனக்கு தெரியும் நான் லைஃப்பில் என்ன கஷ்டப்பட்டேன்னு, என் ஹார்ட் ஒர்க்னால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், என் ஹார்ட் ஒர்க்னால தான் இந்த பிக் பாஸ் டைட்டிலையும் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைடு வந்து பயங்கரமாக பேசினார். இவங்க எல்லோரும் பேசினப்போ தான் கவின் சாண்டியோட ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சுது. அவங்க இதை பற்றிலாம் கவலையே படலை. அவங்களுக்கு ஏதோ ஒரு கேம் விளையாடணும், அந்த கேமுக்கு ஒரு டாபிக் தான் தர்ஷனுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்றது. ஸோ யாரும் யாரையும் சார்ந்து இல்லை, அவங்கவுங்க எட்டு பேருமே கேம் பிளான் தான் பண்ணுறாங்க. நம்ம தான் அடிச்சுக்கிறோம், ஆனால் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுவுமே கண்கட்டி வித்தை தான், எதுவுமே நம்பக்கூடாது அப்படின்றத. ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும், பட்டிமன்றத்துக்கு திரும்பி வருவோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஷெரின் நல்லா பேசினாங்க, தர்ஷனும் நல்லா பேசினாங்க, வனிதா அஃப்கோர்ஸ் பேசுறதுன்னு வந்துட்டு அவங்கள மிஞ்சவே முடியாது. இந்த பட்டிமன்ற டாஸ்க்லேயும் நல்லா பேசி பாயிண்ட்டாக பேசி அதிகமாக வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் தான். இதில் லாஸ்ட்லியா ஏதோ பேச பேச வராங்க, அவங்கள பேச விடாமல் இந்த ப்ளூ டீம் பேசிகிட்டே இருக்கிறதுனால லாஸ்ட்லியா ஆஃப் ஆகி நின்று உட்காந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக பேச வேணாம்னு சொன்னாங்க, ஆனால் பர்சனலாக தான் பேசுகிறாங்க. அதாவது ஷெரின் வந்து எதை விஷயத்தை எடுத்து பேசுனாங்கன்னா, லாஸ்ட்லியா வந்து அந்த ஹாட்டின் சப்பாத்தியை வந்து கத்தியை வச்சு குத்துன மேட்டரை வச்சு தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ பர்சனலாக பேசுனாங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட்லியா இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே கவின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கவின் அதுக்கு வந்து அவர் சைடில் எந்த தப்புமே இல்லாத மாதிரி, இவங்களுக்கு அவங்க மட்டும்தான் கரெக்டே, மீதி உலகமே தப்பு, இது உனக்கு தெரியாதா, ஏன் வந்து இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ பட்டிமன்றமும் அப்படியே முடியுது. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆளுக்கு ஆள் கான்வர்சேஷன் தான் காரசாரமாக போச்சு. இதை வச்சு நம்ம மொக்கப்பட வேணாம், இது ஒரு சைடு இருக்கட்டும். கடைசியாக என்ன ஆகுதுன்னா, உட்காந்து பத்ரியில் வர மாதிரி டப் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாண்டியன் டீம். உள்ளே வனிதா, சாக்ஷி, மோகன் வைத்யா இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வெளியே உட்காந்து சாண்டி கலாய்க்கிறாரு. எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியா இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ நேற்று நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுருந்தவங்களுக்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் சார்ந்து இல்லை, யாருக்கும் பயாஸ்டு இல்லை அப்படின்றதும் இந்த ரிவ்யூவில் நம்ம சொல்லியாச்சு. இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட மக்களாக நம்மளுக்கு தோன்ற விஷயத்த சொல்கிற விஷயந்தான் இந்த ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாப் தமிழ் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.